நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரை இடஒதுக்கீடு என்பது இப்போதல்ல, 1921 ஆண்டிலிருந்து நமக்கென்று மிகப்பெரிய ஒரு வரலாறு உண்டு. இந்தியாவிலேயே வந்து முதல் கம்யூனல் ஜிஓ போடப்பட்ட ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். எனவே நம்முடைய மாநிலம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வரலாற்றை தாங்கியிருக்கின்ற ஒரு நிலையில், 1991-96 காலகட்டத்தில் இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தபோது, நான் அன்றைக்கு வந்து பிற்படுத்த நலத்துறை அமைச்சராக இருந்தேன். அப்போ வந்து மண்டல் கமிஷன் அந்த தீர்ப்பின்படி 50% தான் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னவுடன், இந்தியாவிலேயே அதற்கு குரல் கொடுத்தவர்கள் மட்டுமில்லாமல் எல்லா மாநில முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதுவது மட்டுமல்லாமல் இங்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி, அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சியும் கலந்துக்கினாங்க. அதில் வந்து திக தலைவர் வந்து திரு வீரமணி ஐயா கூட கலந்துட்டார். அதில் எல்லோரையும் நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து அம்மாவுடைய தலைமையில் நானும் கூட அன்றைக்கி எல்லா அனைத்து கட்சியும் கூட்டம் டெல்லிக்கு அன்றைக்கு பாரத பிரதமர் திரு நரசிம்மராவ் அவர்கள் வந்து பிரதமர் அந்த காலத்தில் அவ்வளோ அருமையாக அம்மா சொன்னாங்க, இது வந்து எங்கள் மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு வரலாறு உண்டு, எந்த மாநிலத்துக்குள்ள சிறப்பு 1921 நாங்கள் அமல்படுத்திகிட்ருக்கோம். ஸோ எந்த நிலையில எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 50 இதாகக்கூடாது, அது 69 கண்டினியூ ஆகணும். ஸோ 50% வந்து பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பின்தங்கியவர், அதில் சீர்மரபு வராங்க. ஸோ 18 நம்முடைய பட்டியல் வகுப்பினர், 1% பழங்குடியினர். ஸோ 69 இது நம்முடைய உரிமை, இது எந்த காலத்திலையும் நாங்கள் விட முடியாது சொல்லிட்டு அவ்வளோ கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் அன்றைக்கு பிரதமரோட அன்றைக்கி பாரத பிரதமரோட அன்றைக்கி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி அன்றைக்கி பிரதமரை ஒத்துந்து, அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து நமக்கு பாதகம் ஏற்படுத்துகிற நிலை இருந்தாலும் கூட அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி 9வது அட்டவணையில் சேர்த்து ஒரு பாதுகாப்பை வழங்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கி 69% இடஒதுக்கீடு இன்றைக்கி வந்து பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்குன்னா, எல்லோரும் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் முதலமைச்சராக, ஒரு மாபெரும் தலைவராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். எனவே தான் அது வந்து அன்றைக்கி வந்து எல்லோருமே அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து சமூக நீதி காத்த வீராங்கன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து பட்டம் கொடுத்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போது மருத்துவ படிப்புகள் வந்து இடஒதுக்கீடு, அது வந்து 50% இடஒதுக்கீடு இருக்கணும் அகில இந்திய ரீதியில். ஸோ அதற்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் சரி, அதே போல் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட அம்மா அரசின் சார்பிலும் சரி, நாம் வந்து வழக்கு தொடுத்து அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு இன்றைக்கு வந்து வழங்கியிருக்கின்றது. எனவே இந்த தீர்ப்பை வந்து ஒரு எல்லோருடைய தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து மகிழ்ச்சியாக ஒரு பாராட்டக்கூடிய தீர்ப்பாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாராட்டக்கூடிய தீர்ப்பாக, அம்மாவுடைய அரசு பாராட்டக்கூடிய தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருக்கின்றது. இதை இந்த தீர்ப்பின்படி 3 மாதத்தில் வந்து மத்திய அரசு அவர்கள் வந்து ஒரு குழு அமைத்து அந்த அடிப்படையில் இதை வந்து உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு டைரக்ஷன், அந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. எனவே இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள இந்தியா முழுமைக்கு வந்து சமூக நீதிக்கான வெற்றி வந்து இன்றைக்கு உயர்நீதிமன்றம் இன்றைக்கு எங்களுடைய இயக்கம் எங்களுடைய அரசு சார்பிலே எடுத்து வைத்த வாதங்கள் அடிப்படையில் இன்றைக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இல்லை, எங்களை பொறுத்தவரையில் வந்து நம்முடைய ஓபிசி என்று சொல்லக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட உறுப்பினர், ஸோ அவர்களுக்குரிய இடஒதுக்கீடு 50% வந்து எங்களுடைய நிலை. ஸோ இதில் வந்து நாங்கள் எடுத்த நிலைக்கு இன்றைக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து அதை உறுதி செய்திருக்கிற நிலையில், ஸோ மேற்கொண்டு வந்து இது குறித்து மத்திய அரசு வந்து நிச்சயமாக வந்து எந்தவித ஒரு மேல்முறையீடு செய்யாமல் இல்லையா, இதற்கு வந்து உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. ஏன்னா நிச்சயமாக மதிப்பார்கள், அவர்கள் மாறுபட்ட கருத்து வரும்போது தான் நீங்கள் சொல்கிற அந்த கேள்வி வந்து வரும்.